காதுக்கான வர்ம பயிற்சி. காது வலி இருக்கும் இல்ல காது சம்பந்தமான பிரச்சனை, மருந்து மாத்திரைகள் இல்லாமலே குணப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வர்மபுள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தளங்களில் வித்தியாசமான காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொலி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காதுக்கான வர்ம பயிற்சி. நம்ம காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கும், காது வலி இருக்கும், இல்லை காது சம்மந்தமான பிரச்சனை, காது இறைச்சல், காது குடைச்சல், இந்த மாதிரிப்பட்ட நிறையா பிரச்சனைகள் காது சம்மந்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம இந்தந்த வர்மங்களை பயன்படுத்தி மருந்து மாத்திரைகள் இல்லாமலே குணப்படுத்திக்கலாம். அதற்கான வர்ம புள்ளிகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வர்ம புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறிஞ்சன் காலம் அப்படிங்கிறது நம்ம காது தலையில் ஒட்டக்கூடிய பகுதியில் சரியாக அந்த இடத்துல இருக்குது. இதுதான் பொறிஞ்சன் காலம் அப்படிங்கிற வர்ம பகுதி. இப்போ இந்த காதில் அவங்களுக்கு காது சம்மந்தமான பிரச்சனைகள் எதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த வர்மத்தை நம்ம இயக்க போகிறோம். பொறிஞ்சன் காலம் அப்படிங்கிறதுல கை கட்டை வரல வச்சு ஒரு கால் மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வலது பக்கமாக ஒரு 6 சுற்று, அடுத்தது இடது பக்கமாக ஒரு 6 சுற்று, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 6, இடது பக்கம் ஒரு 6. இப்போ நம்ம 6 6 12 முறை இயக்கி விட்டுறோம். அடுத்தபடியாக இந்த காது ஜவ்வோட முன்பக்கம் ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, இது குருந்து குற்றி வர்மம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு விரல் முன்பக்கமாக இருக்கிறது ஆசான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்ம பாயிண்ட்டை. இந்த ஆசான் காலம் வர்ம புள்ளியில் வச்சு நம்ம அதே போல் சுழற்றுறோம். வலது பக்கமாக ஒரு 6 முறை, இடது பக்கமாக 6 முறை. அதுக்கு அடுத்தபடியாட்டு இந்த பொறிஞ்சன் கால வர்மம் ஆசான் காலம் ரெண்டையும் இணைக்கக்கூடிய வர்ம புள்ளி. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி ஒரு கோடு, இங்கேருந்து பக்கவாட்டில் ஒரு கோடு, ரெண்டு புள்ளிகளும் இணையக்கூடிய பகுதி. இது சுண்ணாம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்ம புள்ளியோட பேரை. இதில் நம்ம கையை வச்சு ஒரு கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்துட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் இயக்கி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது காதுக்கு கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய செவிக்குற்றி கால வர்மம். காது இந்த ஜவ்வுக்கு பின்னாடி ஒரு பள்ளமான பகுதி இருக்கும், இந்த காதோடு சேர்ந்து காதுக்கு பின்புற மாட்டு. இது முக்கியமான வர்ம புள்ளி, அதையும் அடுத்தபடியாக இயக்க போகிறோம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இயக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, வலி ஏற்படும். இதில் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வலது பக்கம் மாட்டு ஒரு 6 சுற்று, அடுத்த இடது பக்கம் ஒரு 6, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 6, இடது பக்கம் ஒரு 6. லெமோரியா வர்மக்கலை நடைமுறை வழங்கும் ஒரு வருட வர்மக்கலை டிப்ளமோ கோர்ஸ். வர்ம மருத்துவம், வர்ம தெரப்பி, வர்ம புள்ளியை தூண்டும் முறை, வர்ம மசாஜ், சிலம்பம் அடிமுறை, மல்லர் கம்பம், மல்லர் கயிறு, மேலும் பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இயக்கக்கூடிய வர்மம் திமிழ் இருப்பு வர்மம் அப்படின்னு சொல்கிறது. காதுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேடு பகுதி, ஒரு எலும்பு மாதிரி தடிமனாட்டு ஒரு மேடு பகுதி இருக்கும், அதனோட மையப்பகுதி. இதில் நம்ம கையை வச்சு ஒரு கால் மாத்திரையால் அழுத்தம் கொடுத்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்போது நம்ம இத்தனை வர்மங்களையும் இயக்கி விட்டாச்சு. அதுக்கு அடுத்தபடியாட்டு இதுக்கு துணை வர்மங்கள் ஒரு சில வர்மங்கள் இருக்குது, அதையும் இயக்கன்னா இயக்கிக்கலாம், இல்லை இந்த வர்மத்தோடு நம்ம முடிக்கன்னா கூட முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது அலவாடி வர்மம். அலவாடி வர்மங்கிறது நம்ம மேல் தாடை கீழ்த்தாடை ரெண்டுமே இணையக்கூடிய மையப்பகுதி. இதுதான் அலவாடி வர்மம்னு சொல்கிறது. இதில் கையை வச்சு அப்படியே 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்போ இத்தனை வர்மங்களையும் இயக்கி விட்டாச்சு. இயக்குனதுக்கு அப்புறமாட்டு அந்த பகுதிகளெல்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும், தடவி விட்டுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம காது பகுதியை கொஞ்சம் சூடு பிறக்க தேய்ச்சி விட்டுக்கிறோம் லைட்டாக. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம காது பக்கத்துக்கு முன்பகம் குருந்து குற்றி வர்மம் அப்படின்னு சொல்கிறது இந்த காதோட முன்பக்க ஜவ்வு. இதை ரெண்டு பக்கத்துலையும் சேர்த்து பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் அசைச்சிட்டு அப்படியே இழுத்து விட்டுடுறோம். இத்தனை வர்மங்களையும் நம்ம இயக்கி விட்டால் போதும்.
இது இயக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொறுமையாட்டு பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிடம் இல்லைனா ஒரு 4 நிமிடம் அந்த அளவு தான் ஆகும். பொறுமையாட்டு இதை தினசரி பயிற்சி கொடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னால் எப்பேற்பட்ட காது சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிரும். பிறவி காது கேளாமை இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில பேர்த்துக்கு சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடைக்காலத்து திடீர்னு அதிகமான சத்தம் கேட்டு காது கேட்கும் திறம் போனவங்க, அதுக்கு அடுத்தபடியாட்டு காது வலி, காது குடைச்சல், காது இறைச்சல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வர்ம புள்ளிகளை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக பயனுள்ளதாட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த வர்ம புள்ளிகளை எந்தெந்த நேரத்தில் இயக்கலாம், எப்போ நம்ம நினச்ச நேரத்தில் இயக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கி அதெல்லாம் தேவையில்லாத பலன் அளிக்காது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் ஏதாவது ஒரு பயிற்சி, உடற்பயிற்சியோ யோகா பயிற்சியோ இல்லை அடிமுறை பயிற்சியோ சிலம்ப பயிற்சியோ இல்லை ஏதாவது உடம்பு அசைகிற மாதிரி மூச்சு பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாட்டு இந்த வர்ம புள்ளிகளை இயக்கி விட்டிங்கன்னா உடம்புக்கு ஆற்றல்கள் நிறையா கிடைக்கும், சீக்கிரம் எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகும். வர்ம புள்ளிகளை பயன்படுத்துறது அதிகாலை நேரம் சிறந்தது. இது போன்ற முக்கியமான காணொலிகள்லாம் நம்ம தளங்களில் பதிவிட்டுருக்கிறோம், தொடர்ந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் 800க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வர்மக்கலை பயிற்சி, வர்ம தற்காப்பு பயிற்சி, சிலம்பம், அடிமுறை பயிற்சி எல்லாமே ஆன்லைன் மூலமாகட்டும் நேரடியாகட்டும் உங்கள் ஊர்ப்புறங்களில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தங்கும் பயிற்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி இதை நம்ம ஒரு கல்வியாட்டு கற்றுக்கணும் அப்படின்னா கூட ஒரு வருடம் முழுமையாக அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு நேர பயிற்சி வகுப்பாட்டம் டிப்ளமோ பயிற்சியாட்டம் கொடுக்குறோம். அதுலேயே நீங்கள் இணைஞ்சிக்கணா கூட இணைஞ்சிக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லெமோரியா வர்மக்கலை நடைமுறை வழங்கும் ஒரு வருட வர்மக்கலை டிப்ளமோ கோர்ஸ். வர்ம மருத்துவம், வர்ம தெரப்பி, வர்ம புள்ளியை தூண்டும் முறை, வர்ம மசாஜ், சிலம்பம், அடிமுறை, மல்லர் கம்பம், மல்லர் கயிறு, மேலும் பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுக்கிறோம்.